ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி, பாதாம் குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாதாம் குல்ஃபி செய்கிறதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோங்க, ஒரு டம்ளர் சர்க்கரை, இது ஒரு 100 கிராம் அளவு வரும், 10-15 பாதாம் பருப்பு, 10-15 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பொடி பண்ணி எடுத்துருக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரத்தில் பாலை ஊற்றிக்கலாங்க. இது வந்து பச்சை பால் தான், காய்ச்சலை காய்ச்சின பால் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் எண்ணெயாக ஆகிடும், அதனால் நம்ம காய்ச்சாத பால் எடுத்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் எடுத்துருக்கேங்க, நீங்கள் வேணால் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கெட் பாலில் ஃபுல் ஃபேட் இருக்கிற பேக்கெட் வாங்கி நம்ம குல்ஃபி செஞ்சுக்கலாங்க. பாலில் ஃபேட் கண்டென்ட் நிறையா இருக்கும்போது அந்த குல்ஃபி ஐஸ்கிரீமோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பால் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கரண்டி போட்டு கலக்கி கொடுத்துக்கலாங்க. இதை நம்ம வந்து சிம்லேயும் செய்யலாம், இல்லை மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு செய்யலாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நம்ம கண்டினியூஸாக கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது நான் 5 மினிட்ஸாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலக்கி கொடுத்துட்ருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் சைடில் வர ஆடை அதையும் சேர்த்து நம்ம பாலோடு மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துட்ருக்கணுங்க. நம்ம வேறு ஏதாவது வேலை கிச்சனில் செய்யும்போது கூட இதை சைடாக செஞ்சுக்கலாம், சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ பால் கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம். சர்க்கரை நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு போட்டிருக்கேங்க, நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டுற வர நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சு காய்ச்சும்போது பால் சீக்கிரம் சுண்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. நம்ம இதுக்கிடையில் பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்திக்கலாம். இப்போது இதை நான் ஓரளவுக்கு பொடி பண்ணிட்டேங்க. இடையில பருப்பு பருப்பாக இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு பொடியாயிருக்கு. இப்போ பாலும் ஓரளவுக்கு சுண்டிடுச்சுங்க. 1/2 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 300 ml அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இப்போது ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஏலக்காவும் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஏதாவது வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. சைடில் ஆடை எல்லாமே கலந்து கொடுத்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பால் வந்து 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு சுண்டிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்காகிடுச்சு, இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருலாங்க. 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஆறிடுச்சுங்க. மேலே ஆடை கட்டியிருக்கு, அதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கலந்துட்டு நம்ம இதை வந்து டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டில் ஊற்றலாங்க. நான் இன்றைக்கி டம்ளரில் தான் ஊற்றுறேன். நம்ம டம்ளரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி டம்ளரை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாலை அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ 3 டம்ளரில் நான் ஊற்றியிருக்கேன், மிச்சம் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து நான் ஒரு பவுலில் ஊற்றியிருக்கேங்க. இது ஐஸ்கிரீமாக சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. டம்ளர் பவுல் எல்லாத்துலேயுமே நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோங்க. இப்போது அந்த குச்சி வைக்கிறதுக்காக, ஐஸ்கிரீம் குச்சி வைக்கிறதுக்காக லைட்டாக ஓட்டை போட்டு நம்ம அதில் வந்து ஐஸ்கிரீம் குச்சியை உள்ளே விட்டுக்கலாங்க. இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வந்து மினிமம் 8 ஹவர்ஸ் வைக்கணுங்க, மேக்ஸிமம் 12 ஹவர்ஸ் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 10 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம நார்மல் டேப் வாட்டர் பிடிச்சி ஒரு 5 செகண்டுக்கு இந்த டம்ளரை உள்ளே வைக்கலாங்க. இப்போது வந்து நம்மளோட குல்ஃபி ஐஸ் அப்படியே வெளியில் வந்துடும். பார்த்திங்களா, நம்மளோட ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம பவுலில் ஊற்றி வச்ச ஐஸ்கிரீமையும் எடுத்துருக்கோங்க. இதை அப்படியே ஸ்பூன் போட்டு நம்ம ஐஸ்கிரீம் மாதிரியே சாப்பிடலாம். நம்மளோட குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம், இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.